ஏசி நான் ஸ்கூலுக்கு வந்தோடனே கீழே போயிட்டுருக்கேன். என்ன காஃபி சாப்பாடு சொல்ல கொட்டி இங்கே இருக்கான் பார்த்தீங்கன்னா. யார் காஃபி செய்கிறானா, என் தம்பி செஞ்சுட்டு இருக்கான். காஃபி செய்கிறேனே வந்துட்டு, இதோட நாலாவது டைம் காஃபி செய்கிறேன். இப்போ வந்துட்டு தனிஷுக்கு கேஸ் அம்மா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை கேஸ், அதனால போயிருக்காங்க. தனிஷ் காஃபி செஞ்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாச்சும் அம்மா அம்மாவுக்கு என்ன ப்ராப்ளம் அதாவது எனக்கு ஏதாச்சும் கிடச்சிச்சு, நான் உங்களுக்கு டக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணுறேன். உங்கள் விஷயம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன், ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு. அதனால் இன்றைக்கி வர ஒரு என்ன ஃப்ரெண்டு கடைக்கு போனோம், உங்களுக்கு எதுவும் யார் கடையில் ரோஹித் கடைக்கு போனோம், பார்க்கலாம் இன்றைக்கி போவோமா இல்லையா எனக்கு சும்மா தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிவு பண்ணுவாங்க. நான் வந்துட்டு சொல்லிட்டேன், என்ன நான் வருவேன்டா, நீங்களாம் வந்தீங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். உங்கள் வயசு நான் வச்சுட்டு காஃபி சாப்பிட முடிஞ்சோடனே விளாக் கண்டி பண்ணுறேன். காய்ஸ் நான் காஃபி சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அனீஸ் அவனுக்காக பிஸ்கட் வாங்க போயிருக்கேன். பிஸ்கட் தீர்ந்துருச்சுன்னு தான் இருந்துச்சு, எல்லாமே நானும் சாப்பிட்டேன். ஓகே அனீஸ் வந்ததுக்கப்புறம் விளாக் கண்டி பண்ணுறேன். நம்ம ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க, ஊசி குத்திட்டு வந்துருக்காங்க. சல்லா குட்டிக்கு வந்து எதுவும் சாப்பிட்றதுக்கு வேணுமாம்மா, அதாவது வாக்கி கொடுப்பாரு ரெண்டு. இன்னும் எடுத்துக்கப்புறம் பார்க்க ஓகே, வாக்கி எடுத்துட்டேன். பா வாக்கி இந்தாவா வாடா. என்ன கொடுக்குறானீங்க அவன் அந்த மாதிரி வந்துட்டாங்க ஐஸ் வேணுமா. ஓகே எடுத்துட்டேன். இன்னும் பார்க்க அப்புறம் போட்டு காமிக்கிறேன். வேணா ஒரே நிமிஷம் சாப்பிடு பாக்கி. ஓகே காய்ஸ், இப்போ நான் மாடியில் போகிறேன். வந்துட்டேன் அடிச்சு வந்து கேமராலாம் ரெடி பண்ணிட்டேன், வெளியில் போகிறோம், கோவில் கடைக்கு போகிறோம். ஓகே நான் மாடியில் போயிட்டுருக்கேன். 7:00 அவனுக்கு யாரும் நம்ப முடியல, 7:00 வெயில் அடிச்சிட்டு காய்ஸ். சன் சைடு மவுண்டெல்லாம் சூப்பராக இருக்குது, வியூ வேறு லெவலில் இருக்குது. செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றலாம், எல்லாம் எடுக்கணும், ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்கணும். 7:00 வெயில் அடிச்சிட்டு காய்ஸ், சத்தியம் முடியல, நம்பவே முடியலனால இல்லைங்க. கேமரா பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு காய்ஸ். இது வந்து கோயம்புத்தூர் இருக்கிற 7:00 டைமு. பாருங்க எப்படி வெயில் சன்செட் ஆயிடுச்சு, சூப்பராக இருக்குல்ல. கேஸ் பார்த்துருப்பீங்க, பாரா லோவில் இருக்குது கிளைமேட்டு. செடிக்காக தண்ணி ஊற்றி எடுத்து ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் விளாக்கணி பண்ணுறேன். ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துட்டேன், பிளாக்கி பாருங்க. செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றியாச்சு, பிளாக்கிங் இருக்கான். இப்போ நான் கீழே போயிட்டு இருக்கேன், கீழே போகிறோம், கிளம்பிடுறேன். இப்போது காசு கூட வாங்காமல் இருக்கேன். கிளைமேட் பாருங்க வேறு லோவில் இருக்குது. இப்போ கேஸ் போயிட்டுருக்கேன். அனீஸ் நம்ம நடந்துடுறேன், எங்கள் ட்ரெஸ் எடுத்துட்டுருக்கான், பிளாக்கி எடுத்துட்டுருக்கேன். ஓகே கேஸ் அனீஸ் வந்து கோயில் போனதுக்கப்புறம் விளாக் கண்டி பண்ணுறேன், அதுக்கப்புறம் கிளம்பிடுவோம். ஓகே காய்ஸ், இப்போ நான் போயிட்டுருக்கேன், கிளம்ப போகிறேன். ஃப்ரெண்டு துரோஹித் கடைக்கு அனீஸ் வந்து கிளம்பிட்டேன். அவங்க கேமரா கிளிப் பாருங்கள். இப்போது நாங்கள் அங்கே போய் விளாக் கண்டி பண்ணுறேன். ஓகேஸ் நான் அந்த ஃப்ரெண்டு வீட் பார்க்க ஆப்போசிட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அனீஸ் வந்து அவன் போய் கூப்பிட போயிருக்கான். ஓகே கைஸ் நான் வந்ததுக்கப்புறம் எல்லாம் ஒட்டுக்க கிளம்பிட்டு அங்கே போய் ப்ளாக் பண்ணி பண்ணுறேன். கைஸ் நான் வந்துட்டேன், ஃப்ரெண்டு கூட யார்கிட்ட பேசிகிட்ருக்கேன். இந்த குட்டி பையன் எங்கள் அனீஸ் பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே கைஸ் ரோஹித் கடைக்கு போகும்போது ப்ளாக் பண்ணி பண்ணுறேன். வீட்டில் இருக்கேன். சூசன் வந்து போய் ரஹ்மானை கூப்பிட போயிருக்கான், கண்ணன்கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கானாம்மா. சூசன் போயிட்டாங்க கைஸ். வந்ததுக்கப்புறம் எல்லோரும் இந்த குரூப்பாக கிளம்பலான்ற அனீஸ் தர்ணின்னு ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கான். ஓகே கைஸ் கிளம்போது ப்ளாக் பண்ணி பண்ணுறேன். போயிட்டுருவாங்க ஐஸ், எல்லோரும் வந்தாச்சு, எல்லோரும் வந்துட்டோம். இப்போ அங்கே போயே விளாக் கண்டினியூ பண்ணுறோம். ஐஸ் நாங்கள் எல்லோரும் கத்தர் ஃப்ரை சாப்பிட்டு இருக்கோம், எல்லோரும் வந்துட்டோம். கேமரா இருக்குனாலே இருக்கான். ஓகே சாப்பிட்டு முடிஞ்சவனே நானும் சாப்பிட்டு மட்டும்தான் இங்கே சமோசா சாப்பிட்டுருக்கேன். சாப்பிட்டேனே நானும் சாப்பிட்டு மட்டும்தான். நமக்கு எல்லோரும் வந்து எங்கேயோ டீ குடிக்க போயிட்டாங்க. பாதி பேர் வந்து எங்கேயோ போயிருந்தாங்க. அம்மா தம்பியை கூட போயிருக்காங்க குட்டி பையனை டியூஷன்லேருந்து. ஓகே காய்ஸ் ரூலுக்கு வந்து எங்களுக்கு சமோசா செஞ்சிட்ருக்கான். இங்கே பாருங்க எனக்கு தரான்னு சமோசா சாப்பிட்டுருக்கேன் காய்ஸ். எனக்கு ஒரு பீஸ் கூட தரல. சரி ஒரு பைட்டு, ஒரு பைட் காவேக்கு மேலே ஒரு பைட் கொடுறா. அதை சாப்பிட்ட நீ அப்படிமா பார்க்கணும். நாங்கள் எல்லோரும் கிளம்ப போகிறோம். மட்கால் உடச்சிட்டான் தரணின்னு ஒரு குட்டி பையன் ஸ்டூடெண்ட்டாங்க காய்ஸ். இந்த மட்கால் உடஞ்சிருச்சு. அனீஸ் ரொம்ப ஃபோட்டோ எடுக்கணும்னு சரி காய்ஸ் போகும்போது ப்ளாக் பண்ணி பண்ணுறேன்.
அவர் என்னை தனியாக வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்களாம் மட்டர் மாட்டை போயிருக்காங்க. நான் ரோஹித் கூட தனியாக இங்கே இருக்கேன். ரோஹித் பேசிட்டு இருக்காங்க. வந்ததுக்கப்புறம் பிளாக் கனெக்ட் பண்ணுறேன். காய்ஸ் இப்போ நாங்கள் எல்லோரும் கிளம்ப போகிறோம் ரோஹித் வீட்டிலேருந்து. ஏய் இல்லை தலைவா, அதில் நீங்கள் பாருங்க காய்ஸ், அவன் மாஸ்கே போடல. அனிஷ் நீங்கள் கிளம்ப போகிறான் ஓ ஸ்வீட்டுக்கு போய் பிளாக் கனெக்ட். டைம் பார்த்தீங்கன்னா 9:08 ஆகுது. வீட்டில் செம்மையாக திட்டுறாங்க. இதெல்லாம் இந்த குட்டி பையனால கீழே ஒன்று ஆளதான் இவனால்தான். ஓகே சார், பின்னாடி வராங்க. நான் சைக்கிள் ஓட்டிகிட்டே பிளாக் எடுத்துருக்கேன். குட்டி பையன் கீழே வந்ததுனால தான் அது கிளிப் எடுக்க மறந்துட்டேன் கைஸ். அது கொஞ்சம் அந்த மாதிரி இருந்துச்சுனால எடுக்கல கைஸ். ஓகே ஸ்வீட்டுக்கு போய் பிளாக் பண்ணி பண்ணுறேன். வந்துட்டேன், செல்லா குட்டி வந்துடுவேன், வாங்கி கூட்டிட்டு போடா அப்படின்னு கத்திகிட்டே இருக்கேன். மாதிரி தைரியம் கைஸ், அவனுக்கு வீட்டுக்குள்ள உணர்ந்துட்டுருக்கேன். இப்போ கைஸ் அக்காவுக்கு வந்து சமோசா கொடுத்துருக்குறா, பிளாக் பண்ணி பண்ணுறேன். அக்கா கொஞ்சம் சமோசா கொடுத்தாச்சு. அனிஷ் வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன். அக்கா டென்ஷன் ஆகிட்டேன். பிடிங்கிட்டா வயசுனால வயசு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். அவ்வளோ தூரம் சைக்கிள் ரொம்ப ஸ்பீடாக வந்து வரும்போது தரணை லைட்டாக கீழே விழுந்து மடிக்கார உடஞ்சி மதிக்கார நீங்கள் புதுசாக மாட்டி வந்துட்டு துணிய மாட்டில் அது அது ஒன்று சென்ட்ருக்கு பார்த்தோம். சென்ட்ருக்கு பார்த்து 50 ரூபா சும்மா கைஸ். அதை மாட்டிட்டு வந்துட்டு கைஸ் சாப்பிட்டுக்கிறவங்களா மாடி கொண்டு வந்து வளர்க்க நீ பண்ணுறேன். நான் ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எடுத்த ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணுறேன். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ண முடியுமான்னு தெரியல கைஸ். அதுக்கு சென்ட் பண்ணுவாரா இல்லையானு கைஸ் கொஞ்சம் இருட்டாக இருக்கும், என் ஃபேஸ் தெரியாது. இது நான் வீட்டுக்கு போய் பிளாக் பண்ணிட்டுறேன். மேலே வந்துச்சு, இங்கேயும் இருட்டாக இருக்கும் ரூமு லைட் ஆனால். ஓகே கைஸ், நான் சாப்பிட்டு முடிஞ்சக்கப்புறம் பிளாக் கண்டி பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ நான் எடிட் பண்ண போகிறேன். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வளாக் பண்ணியிருந்தா லைக் சார் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வளாக் கண்டினியூ பண்ணுறேன்.